Hi everyone, இன்னைக்கு நம்ம chapter 6ல example 6.12, 6.13, 6.14 and 6.15 பார்க்க போறோம். First 6.12 எடுத்துக்கலாம். இங்க ஒரு a vector, b vector, c vector கொடுத்திருக்காங்க. a vector dot b vector cross c vector கண்டுபிடிக்கணும். First இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? b vector cross c vector கண்டுபிடிச்சுக்கலாம். I cap, j cap, k cap எழுதிட்டு b vector குறிய ij coefficients எழுதிறோம். 1 minus 2 1. அடுத்து c வெக்டர் குறிய ijk கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கிறோம் 0 4 minus 5. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். I cap வந்து ரோ 1 காலம் 1 ல இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா minus 2 minus 5 minus 10 minus 4 minus j cap into 1 into minus 5 minus 5 minus 0 into 1 0 plus k cap into 1 into 4 4 minus 0 into minus 2 0. இப்போ k cap வந்து ரோ 1 காலம் 3 இருக்கு. அத மட்டும் மைனஸ் மறைச்சு வச்சிட்டு மத்ததே கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? சோ இப்போ 6 i cap மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 வந்து பிளஸ் 5 j cap பிளஸ் 4 k cap நமக்கு கிடைக்குது. இது என்னது? இது வந்து b வெக்டர் கிராஸ் c வெக்டர். அடுத்து a வெக்டர் டாட் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் பண்ணனும்னா a வெக்டர் என்னது? 3 மைனஸ் 3 i cap மைனஸ் j cap பிளஸ் 5 k cap டாட் b vector cross c vector அதாவது 6 i cap plus 5 j cap plus 4 k cap. இப்போ i j k coefficients மட்டும் மல்டிப்ளை பண்ணனும். அப்படி தான டாட் ப்ராடக்ட். சோ minus 3 into 6 minus 18 plus minus 1 into 5 plus k உடது 5 into 4. இப்ப minus 18 minus 5 plus 20. இப்ப வேல்யூ என்னது? minus 23 plus 20. சோ minus 3. அதனால a vector dot b vector cross c vector உட வேல்யூ வந்து minus 3. புரியுதா? இப்ப இது இப்படியும் பண்ணலாம். இல்லனா ஸ்ட்ரைட்டா டிட்டர்மினன்ட்ல i cap j cap k cap இருக்குல்ல அந்த இடத்துக்கு பதிலா a வெக்டர்ல இருக்கிற i j k கோஎஃபிஷியன்ட்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி ஸ்ட்ரைட்டாவும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். புரியுதா? இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் போலாம். ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் பாரலலோபிபெட் ஹூஸ் கோடெர்மினன்ட்ஸ் எட்ஜஸ் கொடுத்திருக்காங்க. மூணு எட்ஜஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்துட்டு வால்யூம் ஆஃப் த பாரலலோபிபெட் கண்டுபிடிக்கணும். ஓகே? இப்ப வால்யூம் ஆஃப் த பாரலலோபிபெட்க்கு நம்ம அந்த மூணு எட்ஜஸோட ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எடுப்போம். புரியுதா? ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எடுப்போம். இந்த மூணு வெக்டருக்கும் அதாவது ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டரோட ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான் வால்யூம் ஆஃப் த பாரலலோபிபெட். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டரோட ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரோட மாடு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கண்டுபிடிச்சுக்கலாமா? I, J, K, அப்புறம் B ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் I, J, K ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1, 2, minus 1. அடுத்து C ஓட I, J, K கோஎஃபிஷியன்ட்ஸ் 3, minus 1, 2. எக்ஸ்பேண்ட் பண்ணா I வந்து ரோ 1 காலம் 1 ல இருக்கு. அதை மறைச்சு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 2, 4. Minus, minus 1 into 1, minus 1 வந்துட்டு minus 1. Minus J into ரோ 1 காலம் 2 மைனஸ் மறைச்சுக்கிறோம். 1 into 2, 2. மைனஸ் ஆஃப் 3 மைனஸ் 3 பிளஸ் 3 ஆயிரும். அடுத்து பிளஸ் கே கேப் இன்டூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 3 இன்டூ 2 மைனஸ் 6. அப்போ 3 ஐ கேப் மைனஸ் 5 ஜே கேப் மைனஸ் 7 கே கேப் வருது. இப்ப ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் பண்ணோம்னா ஏ வெக்டர் என்னது? 2 ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் பிளஸ் 4 கே கேப் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் எழுதிக்கலாம். 3 ஐ கேப் மைனஸ் 5 ஜே கேப் மைனஸ் 7 கே கேப். டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவோம்? ஐ ஜே கே கோஎஃபிஷியன்ட்ஸோட ப்ராடக்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? சோ 2 இன்டு 3 6 பிளஸ் மைனஸ் 3 இன்டு மைனஸ் 5 பிளஸ் 4 இன்டு மைனஸ் 7. அப்ப 6 பிளஸ் 15 மைனஸ் 28 கிடைக்கும் இல்லையா? 6 பிளஸ் 15 மைனஸ் 28 கிடைக்கும். சோ வேல்யூ என்னது? மைனஸ் 7 வரும். ஓகேவா? 21 மைனஸ் 28 மைனஸ் 7 வரும். ஆனா வால்யூம்ன்றது என்னது? டிட்டர்மினன்ட் வேல்யூ இல்லையா? சாரி, மாடுலஸ் இல்லையா? அப்ப மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் என்னது? மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 7. அப்ப பிளஸ் 7 கிடைக்கும். ஏன்னா வால்யூம்ன்றது பாசிட்டிவ் தான் இருக்கணும். அதனால வால்யூம் ஆஃப் பேரலல் பேப்பர் என்னது? பிளஸ் 7 கியூபிக் யூனிட்ஸ். புரியுதா? இந்த மூணு எட்ஜஸ் கோடெர்மினஸ் எட்ஜஸ் இருக்கிற பேரலல் பேப்பரோட வால்யூம் வந்துட்டு பிளஸ் 7 கியூபிக் யூனிட்ஸ். புரியுதா? இதுல கூட நம்ம ஐ ஜே கே கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு பதிலா ஏட கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்டிட் பண்ணி ஸ்ட்ரைட்டாவும் டிட்டர்மென்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். 6.14
show that the vector, moon vector kuduthirukanga, coplanar nu ketirukanga. Coplanar enna theriyuma? Ore moon vector ku scalar product vandu 0 va irukudhu appadina, scalar triple product 0 va irundhadna, andha moon vectorum ore plane la irukku nu artham. Puriyudha? Ipa scalar product of a vector, b vector, c vector enadhu? A vector dot b vector cross c vector. Illaya? இது எப்படி பண்ண போறேன்னா நான் ஏவ சப்ஸ்டிட் பண்ணி நான் பண்ண போறேன் இந்த ப்ராப்ளத்துல ஏவோட ஐஜே கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 2 minus 3 அடுத்து பி ஓடது 2 minus 1 2 அடுத்து சி ஓடது 3 1 minus 1 இத ஸ்ட்ரைட்டா நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணாலே நமக்கு அதோட வேல்யூ கிடைச்சிரும் ஓகேவா இதுக்கு முன்னாடி சம்ஸ்ல வேற மாதிரி பண்ணேன் இது ஸ்ட்ரைட்டா பண்றேன் ஓகேவா சோ 1 into 1 எங்க இருக்கு ரோ 1 காலம் 1 ல இருக்கு சோ அத ஹைட் பண்ணிட்டு இப்ப காஸ் மல்டிப்ளை பண்றோம் minus 1 into minus 1 plus 1 minus 1 minus of 1 into 2 minus 2 minus 2 into அடுத்து அத மறைச்சு வச்சிட்டோம்னா 2 into minus 1 minus 2 minus 3 into 2 minus 6 அடுத்து minus 3 into minus 3 எங்க இருக்கு ரோ 1 காலம் 3 ல இருக்கு சோ 2 into 1 2 minus minus of minus 3 வந்து plus 3 ஆயிடும் சோ 1 into minus 1 minus 1 minus 2 into minus 8 plus 16 minus 3 into 5 minus 15 அப்ப minus 16 plus 16 வேல்யூ 0 இப்ப ஒரு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டோட வேல்யூ 0 வரணும் என்ன அர்த்தம் அந்த மூணு வெக்டர்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம் கரெக்ட்டா இங்கேயும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வேல்யூ வந்து 0 வா இருக்கு அதனால இந்த 3 வெக்டர்ஸ் வந்து என்னது கோப்ளேனார் புரியதா தி வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனார் ஓகேவா இப்போ அடுத்த क्वेश्चन போலாமா ஓகே 6.15 இங்கே நமக்கு மூணு வெக்டர் கொடுத்திருக்காங்க ஆனா அது கோப்ளேனார்னு சொல்லிட்டாங்க நமக்கு m கண்டுபிடிக்கணும் ஓகேவா கோப்ளேனார் என்ன அர்த்தம் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டோட வேல்யூ 0 ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் என்னது that is equal to a vector dot b vector cross c vector இல்லையா கரெக்ட்டா அது என்ன பண்றது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல 3 ஓட ஐஜேக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதினா போதும் a ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதலாம் 1 minus 1 3 அடுத்து b ஓடது 3 2 1 அடுத்து c ஓடது 1 m 4 2 into 2 into 4 8 minus m into 1 m minus of minus 1 plus 1 ஆயிடும் ஓகே இப்போ 3 into 4 12 minus 1 into 1 minus 1 ஓகேவா அடுத்து plus 3 into 3 வந்து ரோ 1 காலம் 3 ல இருக்கு அதை ஹைட் பண்ணிட்டு 3 into m 3m minus 1 into 2 minus 2 இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா 2 into 8 16 minus 2 into m minus 2m 1 into 11 11 3 into 3m minus 3 into minus 2 minus 6 is equal to 0 ஏன் 0 போடுறோம் ஏன்னா இது கோப்ளேனார்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்ப 7m plus 21 equal to 0 7m equal to minus 21 அப்ப m is equal to minus 21 by 7 value வந்து minus 3 அப்ப m ஓட வேல்யூ என்னது minus 3 இந்த மூணு வெக்டரும் கோப்ளேனார் இருந்துச்சுனா m ஓட வேல்யூ minus 3 புரியுதா ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் till then signing off பர்வினா ரமேஷ் bye bye